பேசும் கலை வளர்ப்போம் 4-58 பேச்சுக்கலை 64 கலை 58 ஒப்பிட்டு பேசுதல். பேச்சாளர் தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பேசி கருத்தை வலியுறுத்தலாம். நான் ஒரு கூட்டத்தில் ஒருவரை பாராட்ட என்னையே ஒப்பிட்டு அவரை இவ்வாறு புகழ்ந்தேன். என் தலைமுடியை பாருங்கள், கருப்பாக இருக்கிறது. அவரை பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறது. நான் டையடிக்கிறேன், அவர் அப்படி செய்யவில்லை. ஏன்? அவர் வெளிப்படையான மனிதர். இன்னொரு கூட்டத்தில் இவ்வாறு கூறினேன், பிசிராந்தையாருக்கு வயதாகி கூட தலை நரைக்கவே இல்லை. காரணம், அவரின் நல்ல மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள். எனக்கும் தலையில் நரையில்லை, காரணம் டையடிக்கிறேன். இவ்வாறு ஒப்பிட்டு பேசலாம். பிசு ஒரு கூட்டத்தில் சொன்னார், புதிதாக திருமணம் செய்து கொண்ட கணவன் பூ எவ்வளவு முலம் என்று கேட்பான். கொஞ்ச நாளைக்கு பிறகு பூ முலம் எவ்வளவு என்று விலை பேச ஆரம்பித்து விடுவான். ஒப்பிட்டு பேசுவது எல்லா நிலைகளிலும் சரியில்லை. குறிப்பாக மாணவ மாணவிகளை எந்த நிலையிலும் ஒப்பிட்டு ஒருவரை உயர்த்தி மற்றவரை தாழ்த்தி பேசுதல் கூடாது. சமமாக பேசலாம். சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒப்பிட்டு பேசுதல் நலம். ஒருத்தன் தண்ணியில் விழுந்து ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது, காப்பாற்று என்று கதறினான். படகில் இருந்தவன் எனக்கும் தான் நீச்சல் தெரியாது, அதற்காக நான் அலறுகிறேனா என்று கூறினான். இப்படி ஒப்பிடுவதை பொருத்தமாக ஒப்பிட வேண்டும். இவ்வாறான ஒப்பிடுதல் எல்லா இடத்திற்கும் ஏற்றதாகவும் இருக்காது. ஒப்பிடுதலுக்கு ஒரு உதாரணமான செய்தி இதோ. வெற்றி பெற்றவனிடம் கனவுகள், தோல்வி கண்டவனிடம் திட்டங்கள். வெல்பவர் எனது தவறு என ஏற்பவர், தோற்பவர் எனது தவறல்ல என்று மறுப்பவர். வெல்பவர் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு காண்பார், தோற்பவர் ஒவ்வொரு தீர்வுக்குள்ளும் ஒரு பிரச்சனையை காண்பார். வெல்பவர் இது கடினம் ஆயின் முடியும் என்பர், தோற்பவர் இது முடியும் ஆயின் கடினம் என்பர். வெல்பவர் ஒரு குழுவின் அங்கமாக இருப்பார், தோற்பவர் தனியாகவே இருப்பர். வெல்பவர் நன்மை காண்பவர், தோற்பவர் துயரம் காண்பவர். இவ்வாறு ஒப்பிடுதல் மிகவும் பொருத்தமாகவும் நல்ல முறையில் கேட்பவரை புரிதலுக்குள்ளாக்கும் கலை 58 நிறைவடைந்தது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.